வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாகக்கூடிய உதயன் விளம்பர தினக்குரல் காலிகதிர் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று ஏழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துகின்றோம் முதலில் பத்திரிகைகளிலே நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பரிந்துரையை அப்படியே செயற்படுத்த முடியாது தேசிய பாதுகாப்பை காட்டிக்கொடும் சபையில் நீதி அமைச்சர் திட்டவட்டம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி ஐரோப்பிய ஒன்றியத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளில் செய்யக்கூடியவற்றை நிச்சயம் செய்வோம் ஆனால் நாட்டின் இறமை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயங்களை செய்யவே முடியாது என்று நீதியமைச்சர் அலி சப்ரி நேற்று திட்டவட்டமாக அறிவித்தார் நாடாளுமன்றத்திலே நேற்று எதிரணி பிரதமர் கொரோடா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே நீதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வழிரார அமைச்சர் தலைமையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுடன் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தனித்தனியே பதில்களும் தீர்வுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன இவற்றை செய்யும் போது நாட்டின் நிறைமை மற்றும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலான விடயங்கள் ஒருபோதும் செய்ய முடியாது நம்மால் செய்யப்பட வேண்டியவற்றை செய்யக்கூடிய விடயங்களில் நிச்சயமாக செய்வோம் என்று தெரிவித்திருக்க கூடியதாக அந்த செய்தி தொடர்கிறது நீதியமைச்சர் அலி சஃப்ரி அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் மணல் கொள்ளையர்களை தாக்கி அதாவது மணல் கொள்ளையர்கள் தாக்கி அதிரடி படையினர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியிலே மணல் கொள்ளையர்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பில் நான்கு விசேட அதிரடிப்படையினர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் போதனா மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் மணல் கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அரியாலைகள் தொடக்கு பகுதியிலே நேற்று அதிகாலை இரண்டு மணியளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வவுனியாவிலே அடி காயங்களுடன் சடலமாக சிறுவன் மீட்கப்பட்டிருக்கிறார் நிரப்பிலே சந்தேகம் இருக்கிறது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வவுனியா பதின பவனியாவிலேயே பதினான்கு வயது சிறுவன் சடல சடலங்களிலே காயங்களுடன் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறான் இறப்பிலே சந்தேகம் நிலவுவதை அடுத்து தடையவியல் போலீசார் அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பவுனியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட லக்ஷபான வீதியில் இருக்கக்கூடிய வீடொன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உதயச்சந்திரன் சஞ்சீவன் என்ற குறித்த சிறுவன் நேற்று உறக்கத்துக்கு சென்ற பின்னர் இன்று காலை அவனை காணவில்லை என்று அவருடைய சகோதரர்கள் தேடிய போது முகத்தில் அடி காயங்களுடனும் கழுத்தில் வெட்டு காயத்துடனும் அவர் சடலமாக கிடந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் ஐலவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வோனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் தலைவியல் போலீசாரின் உதவியையும் பெற்றிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இது தொடர்பாக சிறுவனுடைய சகோதரன் சகோதரனுடைய நண்பர்கள் ஆகியோரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல முன்பக்க செய்திகளிலே முல்லையில் தாக்குதல் சந்தேக நபர்கள் கைது என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவில் கடந்த மாதம் இருபதேழாம் தேதி வீடு புகுந்து குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டிருந்த நிலையில் அந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது காணாமல் போனோர் இறந்திருந்தால் மரணச் சான்றிதழ்களும் இழப்பீடும் வழங்கப்படும் சபையிலே நீதியமைச்சர் உரையாற்றியிருக்கிறார் அந்த உரையிலே இந்த விடியத்தை குறிப்பிட்டிருக்கிறார் காணாமல் போனோர் என்று குறிப்பிடப்படும் உறவுகள் இறந்திருந்தால் மரணச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாகவும் அவர்கள் போரிலே இறந்திருந்தால் இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவும் கவனம் எடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் முகமது அலி சஃப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்திலே நேற்று முன்வைக்கப்பட்ட பிரேரணி ஒன்று தொடர்பிலே உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை பலப்படுத்துவதன் மூலம் காணாமல் போனோர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் காணாமல் போயினர் என்று கூறப்படும் உறவுகள் இறந்திருந்தால் மரண சான்றிதழ் வழங்குவது தொடர்பாகவும் அவர்கள் போ போரில் இறந்திருந்தால் இழப்படுவ வழங்குவது தொடர்பாகவும் கவனம் எடுக்க முடியும் காணாமல் போனார் தொடர்பான அலுவலக உறுப்பினருடைய சம்பளம் மற்றும் கொடுப்பனவு சீர்திருத்த சீர்திருத்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இலங்கை தொடர்பிலே தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்வர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை பலப்படுத்தியுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் வெள்ளைவான் இப்போது இல்லை ஆனால் வீடு பூந்து தாக்குதல் தற்போதைய ஸ்டைல் இது என்கிறார் முன்னாள் நீதியமைச்சர் என்று அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இப்போது வெள்ளைவானில் வந்து கடத்தும் சம்பவங்கள் இடம்பெறுவதில்லை என்பது உண்மை ஆனால் தற்போதைய அரசியல் வெள்ளைவானுக்கு பதிலாக நேரடியாக வீடுகளுக்கு வந்து அடித்து இழுத்து தூக்கி செல்லும் சம்பவங்கள் நடக்கின்றன இவ்வாறு முன்னாள் நீதி அமைச்சரும் மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான தலதா அத்து கோரலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பிரபாகரனை சுட்டுக் கொன்று நாயை இழுத்து வந்தது போல மீண்டும் செயற்பட என்னால் முடியும் என ஜனாதிபதி ஒரு கூட்டத்திலே பகிரங்கம் மிரட்டல் விடுத்திருந்தார் இப்போது பிரபாகரனுக்கு நடந்தது போல நடக்குமெனில் எனில் மேல் மாகாண பிரதி போலீஸ் மா ஊடகவியலாளர் ஒருவர் பகிரங்கமாக மிரட்டுகிறார் இவர்களின் கடந்த ஆட்சியிலே கொலை மிரட்டல்களால் பல ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அவ்வாறுதுறை நிலைமை மீண்டும் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் ஏற்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே தொன்னூற்றி கிலோ கஞ்சா காரணிகளை மீட்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எம்பியாக நாளை பஸ்ஸில் பதவி ஏற்க இருக்கிறார் அவருக்காக பதவியை உதறினார் கொட்டகொட என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது பசில் ராஜபக்ஷ அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள் நுழைய இருக்கிறார் இவருக்காக தேசிய பட்டியல் ஊடாக ஆசனத்தை பெற்ற கோட்டகொடை என்பவர் இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் அவருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பொதுஜன பெரமுனவினால் பசுல் ராஜபக்சவுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவர் எம்பியாக நாளை பதவி ஏற்கப்படுவதாகவும் அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அமைச்சர் உறுதிமொழி சுகாதார ஊழியர்களுடைய போராட்டம் கைவிடப்பட்டது என்கின்ற செய்தி அவர் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாட்டில் பொது சுகாதாரப் பரிசோதனைகள் உள்ளிட்ட பதினைந்து சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வந்த தொடர் புறக்கணிப்பு அமைச்சருடைய உறுதிமொழியை அடுத்து கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது தாதியர்கள் நாளை மீண்டும் போராட்டம் என்பது கேள்விகளுடன் கேட்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது உறுதியளிக்கப்பட்ட கோரிக்கைகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதிக்கப்படாமையால் தாதியர்கள் மீண்டும் நாளை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது நாட்டிலே அசாதாரண நிலை காணப்படுகிறது இந்த நேரத்திலே சுகாதாரத்துறையினர் இவ்வாறு மாறி மாறி பல தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது எவ்வாறான விடயங்களை எடுத்து காட்டுகிறது என்கின்றதை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது இருப்பினும் இந்த சந்தர்ப்பம் தான் தங்களுடைய இறுதி சந்தர்ப்பமாக இருக்கும் என்கிறதை பல சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் கூறியிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது ஆர்ப்பாட்டங்கள் நடாத்த தடை ரீதியிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது கொழும்பிய பொதுமக்கள் அதிகளவாக ஒன்று கூடி போராட்டங்கள் நடத்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் போராட்டங்களிலே சரியான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாத இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விசேட பேரவை அமர்வு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான உள்ளான பேராசிரியர் மீதான சுயாதீன விசாரணை அறிக்கை தொடர்பாக அந்த செய்தி வந்திருக்கிறது அதாவது இந்த விடயங்களை ஆராய்வதற்காக இன்று கூடப்பட்டிருந்த பல்கலைக்கழக பேரவையினுடைய சிறப்பு அமர்வு மேன் முறையீட்டு நீதிமன்றத்தினால் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகத்திலே பணியாற்றும் பேராசிரியர் மீது தொடர்ச்சியாக மாணவர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்ட வீத விசாரணைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு எதிராக பேராசிரியர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார் வழக்கு விசாரணைகளுக்கு அமைவாக பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்வதற்கும் விசாரணை குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்வதற்குமாக பல்கலைக்கழக பேரவையின் விசேட அமர்வு இன்று நடைபெற இருந்தது அது இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்துக்கு வந்தார் சம்பந்தன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அந்த திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சம்பந்தன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார் அவர் சக்கர நாட்காலியிலேயே வருகை தந்திருக்கிறார் நாடாளுமன்றம் சபாநாயகர் மஹிந்த அவர் தனது தலைமையில் காலை பத்து மணிக்கு கூடியது நாடாளுமன்றம் கூடிய சிறிது நேரத்திலே சம்பந்தன் சக்கர நாட்காலியில் நாடாளுமன்ற உதவியாளர்களினால் சபைக்குள் அழைத்து வரப்பட்டார் ஆனால் சக்கர நாட்காலியில் வருகை தந்ததால் எதிர்க்கட்சி தரப்பில் கடைசி வரிசையிலேயே அமர்ந்திருக்க முடியும் என்பதால் அவர் தனது ஆசனத்தில் அமர வேண்டும் என்று சம்பந்தன் கூறியதாலும் அவரை வெளியே அழைத்து சென்ற நாடாளுமன்ற உதவியாளர்கள் மீண்டும் அவரை கைத்தாங்கலாக சபைக்கு அழைத்து வந்திருப்பதாகவும் அந்த செய்தி மூலமாக பார்க்கக்கூடிய தாக இருக்கிறது உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கை தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் திடீர் அறிவிப்பாக இந்த அறிவிப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போல மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி சரியான திட்டமிடல் இல்லை என விசனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது பேருக்கு மேற்பட்டோருக்கு முல்லைத்தீவு குடி புது குடியிருப்பில் இராணுவத்தினருடைய ஏற்பாட்டில் ஏற்றப்பட்ட தடுப்பூசி ஏற்பாட்டில் சரியான திட்டமிடலில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக உலகை அச்சுறுத்தும் லாம்டா வைரஸ் தடுப்பூசிகளுக்கும் கட்டுப்படாது இலங்கை அரசாங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது டெல்டா திருப்பி தொடர்ந்து உலகை அச்சுறுத்தும் வைரஸாக லப்டா வைரஸ் பரவி உள்ளது குறித்த வைரஸ் சுமார் முப்பது நாடுகளிலே பரவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது லப்டா தற்போதைய கொரோனா தடுப்பூசிகளுக்கு கட்டுப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மக்கள் குறித்த வைரஸ் தொடர்பிலே எச்சரிக்கையாக இருக்குமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த கேரத் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளிகளை பேணுதல் தொடர்பான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் என்ன என்பது முக்கியமல்ல எந்த ஒரு பரவலையும் தடுக்க சுகாதார வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுவது முக்கியம் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த கேரத் கூறினார் என்று அந்த செய்தி தொடர்கிறது பலம்புரியினுடைய முன்பக செய்திகளிலே யாழ் அரியாலை பகுதியில் மணல் கொள்ளையர்கள் தாக்குதல் நான்கு போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் காயம் தப்பியவர்களில் இருவர் மடக்கி பிடிப்பென் செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல நாட்டிலே சகல ஆசிரியர்களுக்கும் கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டம் திங்கள் ஆரம்பம் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது நாட்டில் வயது கட்டுப்பாடின்றி சகல பாடசாலை ஆசிரியர்களுக்கும் கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி வழங்கப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்திருக்கிறார் மேலும் முன்பக்க செய்திகளிலே கோவிட் நேற்றைய தினம் எண்ணூற்று சச்சமாக பதிவாகி இருந்தது இன்றைய தினம் தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காக பதிவாகி இருக்கிறது இது சரியான எண்ணிக்கையாக இருக்குமா அல்லது எண்ணிக்கைகள் குறைவடைந்திருக்கிறது குறிப்பாக எடுக்கப்படக்கூடிய பிசிஆர் பரிசோதனைகளுடைய எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது பத்தாயிரம் தடு பத்தாயிரம் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது இது இது பத்தாயிரம் என்கின்ற காரணத்தினாலும் தொற்று எண்ணிக்கை எண்ணூற்று சச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலும் பதி பதினாறு வீதமாக இந்த வீதம் குறிப்பிடப்பட்டிருந்தது இது உலகளவிலே அச்சுறுத்தலுக்குள்ளாக கூடிய வீதம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இன்றைய தினம் தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காக பதிவாகியிருக்கிறது மொத்தமாக எத்தனை பிசிஆர் எண்ணிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற விடயங்களிலும் இது தாங்கியிருக்கிறது கொரோனா நாற்பத்தைந்து பேர் மரணமாக நேற்று பதிவாகியிருக்கிறது நேற்றைய தினம் கொரோனா காரணமாக நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பவனியா தோனிக்கல் பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தி பார்த்துருக்கின்றோம் வீட்டிலே உறங்கிய மாணவனை விடியல் காலையிலே காணவில்லை என்ற சகோதரிகள் தேடியபோது அவர் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ரூபா ரெண்டு கோடி தொண்ணூறு லட்சம் பருமதியிலான தொண்ணூற்றெட்டு கிலோ கஞ்சா காரை காரைநகரிலே மீட்பு மூவர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சுமார் ரெண்டு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபா பருமதியிலான தொண்ணூற்றெட்டு கிலோ கேரளா கஞ்சாவுடன் காரைநகரிலே மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வீடுகள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று அடித்து இழுத்து தூக்கிச் செல்லப்படுகின்றனர் சபையில் முன்னாள் நீதியமைச்சர் தல்லதா அத்துகோரலை இந்த விடியத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார் வெள்ளைவான் கடத்தல் சம்பவங்கள் இப்பொழுது இடம்பெறுவதில்லை என்பது உண்மையே ஆனால் இந்த அரசாங்கத்தில் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அடித்து தூக்கிச் செல்லும் சம்பவங்கள் இடம்பெறுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் சுகாதார அமைச்சின் உறுதியை அடுத்து சுகாதார பணியாளருடைய பணி பகிஷ்கரிப்பு முடிவு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதேபோல போல் ஆபத்தான தலைவர்கள் பட்டியலில் கோட்டபாயம் உள்ளடக்கம் என்கிற செய்தி பதினெட்டாவது பக்கத்தில் அதனுடைய தொடர்ச்சி உட்பக்க செய்திகளில் அதனை பார்க்கலாம் இலங்கை ஆபத்தான நிலையிலேயே உள்ளது வைத்திய விசட வைத்தியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆர்ப்பாட்டங்கள் ஒன்று கூடல்களுக்கு மறு அறிவித்தல் வரை தடை போலீஸ் ஊடக பிரிவு இந்த தடையை விதித்து அந்த செய்தி தொடர்கிறது இன்றைய வலைமுறை பத்திரிகையில் இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே ஈழ விவகாரங்களுக்கு தீர்வு காணக்கூடிய தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இல்லை புலவர் புதுமைப்பித்தான் இந்த விடத்தை தெரிவித்திருக்கிறார் ஈழ விவகாரத்திலே ஆக்கர்வமான முன்னெடுப்புகளையும் எடுக்கக்கூடிய தலை தலைவர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவைத்தலைவர் புதுவை புதுமை பித்தன் பல புதுமை பித்தன் இந்த விடியத்தை தெரிவித்திருக்கிறார் பசிலின் பெருகை தொடர்பில் மைத்திரிபாலம் மௌனம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது எமது கொள்கைகளை ஏற்காவிட்டால் தாராளமாக வெளியேறலாம் கடும் தொணியில் பிரதமர் என்கின்ற விடியமும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது ஏற்கனவே யாருக்கு விடுதலை அளிக்க வேண்டும் யாரை தொடர்ந்து சிறையிலே வைத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று ஜனாதிபதி அவர்கள் துமிந்து செல்வ விடியத்திலே தெரிவித்திருக்கக்கூடியது பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து நேற்றைய தினம் சுதந்திர கட்சியினுடைய செயலாளரை விமர்சித்திருக்கிறார்கள் ஒரே கட்சியில் இருந்து அமைச்சு பதவியை எடுத்துக்கொண்டு இவ்வாறு விமர்சிப்பதை விடுத்து விருப்பமில்லாவிட்டால் வெளியேறலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது இப்பொழுது பிரதமரும் அந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போல் ஏனைய செய்திகளாக இருக்கக்கூடியது கூட்டுறவுத்துறையினுடைய தலையீட்டுடன் சீனி பரப்புறக்குமதிகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தினக்குறல் பத்திரிகையை பார்க்கலாம் தினக்குறல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தீவகம் மற்றும் யாழ்நகரில் காணிகளை சீனாவுக்கு வீட்க அரசு முயற்சி நாமல் வந்தது அதற்காகவே என்கிறார் ஸ்ரீதரனும் என்று அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தீவகம் நெடுந்தீவில் நாற்பது ஏக்கர் காணிகளை சீனாவுக்கு வீட்க அரசாங்க முயற்சி

தான் பார்ப்போம் என்கிற நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருப்பதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி முன்னாள் ஓய்வு நிலை அதிகாரியாக இருக்கக்கூடிய மேஜர் அந்த செய்தி தொடர்கிறது லங்காஸ்ரீயினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இலங்கையை ஏமாற்றுகிறது சர்வதேசமே என்கின்ற செய்தியோடு வருகிற சட்ட திருத்தங்களையெல்லாம் உலகத்தை ஏமாற்றுவதற்கானது எம்பி சுமந்திரன் சர்வதேசத்திடம் இந்த விடயங்களை வலியுறுத்தி இருப்பதாகவும் சொல்ல இருபதாயிரம் பேர் வரை காணாமல் போயிருக்கிறார்கள் என பரணகம் ஆணைக்குழு கூறியது அதேபோல பல ஆணைக்குழுக்கள் இவ்வா ஒவ்வொரு விடயங்களை தெரிவித்திருக்கின்ற போதும் பாதுகாப்பு படைகளிடம் சரணடைந்த மூவாயிரம் பேர் காணாமல் போயுள்ளனர் ஏன்னா உங்களுக்கு ஆணைக்குழு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்களில் ஒருவரை கூட கண்டறிய முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை சுட்டிக்காட்டி வருமெனவே உலக நாடுகளை ஏமாற்றுவதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டாம் ஆத்ம திருப்தியாக அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக மாற்றங்கள் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாகவே அகற்ற வேண்டும் வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் வெள்ளைவான்கள் வருவதில்லை வீட்டுக்கு நேரிலேயே வருகிறார்கள் அடித்து இழுத்து தூக்கிச் செல்ல நிலைமை என்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் இப்போது வெள்ளைவானிலே வந்து கடத்தும் சம்பவங்கள் நடைபெறுவதில்லை என்பது உண்மைதான் ஆனால் தற்போதைய அரசியல் அரசில் வீட்டுக்கு நேரடியாக வந்து அடித்து இழுத்து தூக்கிச் செல்லும் சம்பவங்களே நடைபெறுகின்றன என முன்னாள் நீதி அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இஸ்ரேல் உருவானதை இலங்கை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது தமிழர் தாயகத்தை அங்கீகரிக்கும் அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானம் குறித்து எச்சரிக்கை செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தமிழர்களுடைய பூமியாக அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற அமெரிக்க காங்கிரசின் தீர்மானத்தை அரசாங்கம் சாதாரண வடிவமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது இஸ்ரேல் எனும் நாடு உருவானது என்பதை நினைவில் கொண்டு இந்த விடயத்தில் அரசு செயற்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அதே போல அரியாலையிலே மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் தாக்குதல் நடாத்தியிருக்கிறார்கள் நான்கு அதிரடிப்படையினர் காயமடைந்திருக்கிறார்கள் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தப்பி சென்ற பொழுது இரண்டு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே செய்திகள் பார்த்திருக்கின்றோம் மூன்று வருட கடன் பட்டியாக ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் இலங்கை செலுத்த வேண்டும் என்கிறார் நீதியமைச்சர் என்று அந்த செய்தி தொடர்கிறது விலகினார் ஜெயந்த வருகிறார் பஸ்ஸில் நாளை பதவி பிரமாணம் என்கின்ற செய்தி தரப்படுகிறது ஜாலிலே இரண்டு நாட்களில் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது என்கின்ற செய்தியும் நாயாற்றில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள மீனவர்களால் புதிய கொத்த உருவாகும் அபாயம் பனிரெண்டு பேருக்கு தோற்று தொற்று உறுதியான ஒருவர் புத்தலம் பயணம் என்கின்ற வடிவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது போல் தொழு சுகாதார தொழிற்சங்கங்களுடைய வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது பதினான்கு கோரிக்கைகள் அடிப்படையில் துணை வைத்திய சேவைகளுடன் இணைந்த தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கைகள் நேற்று முதல் நிறைவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விடயத்திலே நாங்கள் தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே இந்த நாயாறு நாயாரிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் வடியம் தொடர்பாக சற்று பேசலாம் அதாவது நாயாறு பகுதியிலே பருவகால மீன்பிடிக்காக எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் வந்திருக்கிறார்கள் இவ்வாறு வந்தவர்களிலே ஐந்து பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறித்த பிரதேச மக்கள் அது குறித்து இவர்கள் இருப்பது பாதுகாப்பில் ஐந்து பேர் தொற்றுக்குள்ளாக இருக்கிறார்கள் சிறுவர்கள் பெண்கள் என எழுநூறு பேருக்கும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதிலே நேற்று தொற்று உறுதியான ஒருவர் புத்தளமும் போயிருக்கிறார் இவை நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் கேடாக அமைய இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன இது குறித்து உரியவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்க இருக்கின்றனர் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்திலே உலக வாங்கி வழங்கிய தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் அங்கே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏனைய செய்திகளிலே வடகடல் நிறுவனத்தின் உற்பத்திகள் விஸ்தரிப்பு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராயப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பின்னர் பாராளுமன்றத்துக்கு சக்கர நாட்காலியிலே திரு சம்பந்தனவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார் பின்னர் அவர் சக்கர நாட்காலியில் வந்த காரணத்தினால் இறுதி இருக்கையிலே அமர்த்த முற்பட்டிருக்கிறார்கள் அவர் இறுதி இருக்கையில் இருக்க முடியாது என்கின்ற காரணத்தால் அவர் வெளியேறி மீண்டும் கைத்தாங்களாக அவருடைய அவர் அமர்ந்ததாக ஏற்கனவே செய்திகள் பார்த்திருக்கின்றோம் பத்திரிகையை பார்க்கலாம் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக சில்லறை திருத்தத்தை கொண்டு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏமாற்றாதீர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குமாறு நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே அரசிடம் சுமந்திரன் இடித்துரைத்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது சில்லறை தனங்கள் சில்லறை திருத்தங்களை கொண்டு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏமாற்ற முனைய வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு வரும் திருத்தங்கள் பயனற்றவை அது முற்றாக நீக்கப்பட வேண்டும் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது பதிமூன்று பதினாறாவது திருத்தங்களை கைவிட்டது இலங்கை அரசு இந்திய தூதுடனான சந்திப்பிலே மெனோ எம்பி சுட்டிக்காடு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட அரசமைப்பின் பதின

மற்றும் பதினாறாவது திருத்தம் என்பவற்றை இலங்கை அரசு கைவிட்டு விட்டதென இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயிடம் சுட்டிக்காட்டினார் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன் எம்பி என்று அந்த செய்தி சொல்லப்படுகிறது அதே போல பசிலின் ஆட்டம் நாளை ஆரம்பம் இன்று கூடுகிறது தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சிறிலங்கா பொதுஜன முன்னணியுடைய தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷன் நாளை நாடா நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமணம் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது மறு அறிவிதல் வரை பொதுமக்களினுடைய ஒன்று குடல்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கும் தடை போலீஸ் தலைமையகம் நேற்று அறிவித்திருக்கிறது இதனை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று தொள்ளாயிரத்து பேருக்கு கொரோனா தொற்று அதேபோல போல கிராம் அலுவலக பிரிவுகள் ஜாலிலை தனிமைப்படுத்தலில் மாவட்ட அரசு அதிபர் மகேசன் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார் வெட்டு காயங்களுடன் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது பவுனியாவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது விரிவாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சீன கம்யூனிஸ்ட் நூற்றாண்டு முன்னிட்டு நாணயம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது சீன இலங்கை உறவை மீண்டும் அதிகரிக்கிற நோக்காக இந்த விடயங்கள் செயற்படுத்தப்பட்டதாகவும் அந்த நாணயத்தை உரிய அந்த தரப்பினர் ஜனாதிபதியிடம் கையளித்திருப்பதாகவும் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன சுகாதார அமைச்சின் எழுத்து மூல உறுதியை எடுத்து சுகாதார பணியாளருடைய பணி பகிஷ்கரிப்பு நிறுத்தம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே உட்பக்க செய்திகள் முன்பக்க செய்திகளை தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் வேட்பாளராக சீ குடியினர் இரட்டை குடியுரிமையால் சந்தர்ப்பம் என்கிறார் குமார வெல்கம் எம்பி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களோடு நாங்கள் இன்று விடைபெறப்போகின்றோம் இன்றைய பத்திரிகைகள் அதிக அளவாக எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தல் தரக்கூடிய அல்லது எச்சரிக்கைகளை தரக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன எது எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய அதிகளவான புதிய புதிய தொற்றுக்கள் இனம் காணப்பட்டிருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சுகாதார பாதுகாப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று குறி குறித்த சுகாதார தரப்பினர் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய எங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உருளையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயற்பட அழைத்துக்கொண்டு விடைபெறப்போன்றே விடைபெறும் நான் கொஸ்டோ மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி